வணக்கம் நண்பர்களே, நான் புஷ்பநாத நாரம்பு. நம்ம கூத்தாடிகள் சேனலில் இன்றைக்கி ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பற்றி பேச போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஜெயிக்கணும், நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம நிறைய வெற்றிகள் பெறணும், இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அதுக்கான முயற்சி எடுத்திருப்போம். ஆனாலும் எல்லா காலகட்டத்திலும் ஏதோ ஒரு தருணத்தில் வந்து நாமளே அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம், இல்லை வந்து நமக்கே தெரியாமல் அது வந்து வெளியே வந்திருப்போம். அது ஏன் அப்படின்றது இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஏன்னா எந்த தருணத்துலையும் உங்களுக்கு தேவையான ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக கிடைக்க செய்யலாம். இது என்னவோ சொல்கிறாங்கன்னா கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட் சொல்கிறாங்க, இல்லை கண்டிஷன்டு மைண்ட் சொல்கிறாங்க. என்னென்னா நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே வந்து நிறைய வந்து செயின், நமக்கே தெரியாமல் நிறைய வந்து கோடுகள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், பவுண்டரிஸ் எல்லைகள் வந்து உருவாக்கியிருக்கோம். அதன் மூலம் நாம் செயல்படாமல் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு என்ன ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட் அப்படின்றத ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு யானையை எப்படி பழக்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு யானையை காட்டிலேருந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த யானையால் இழுக்கவே முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப கடினமான இரும்பு சங்கிலியால் வந்து பெரிய தூணில் வந்து கட்டி வச்சுறாங்க அதனோட காலை. இப்போ யானை என்ன ஆகும், அதை விட்டு போகணும் சுதந்திரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் இழுத்து இழுத்து பார்த்து கால் முழுக்க காயமாகி அதனால் வந்து பயங்கர வலியை தாங்க முடியாத அளவுக்கு கதறினாலும் வந்து எடுக்கவே மாட்டாங்க. இப்போ என்ன ஆகும்னா அந்த காலில் தோல்லாம் பிரிஞ்சு சதெல்லாம் பிரிஞ்சு பயங்கரமாக காயமானதுக்கப்புறம் ஒரு காலில் இந்த அடுத்த காலுக்கு மாற்றுவாங்க. இப்போ என்னென்னா அந்த கால் வந்து காயம் ஆடுறதுக்கு மருந்து போட்டு கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்த கால் மறுபடியும் இழுத்து இழுத்து பழகிட்டே இருக்கும், கண்டிப்பாக அதனால் முடியவே முடியாது. இப்படி கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கால்களும் புண்ணாகி ரணமானதுக்கப்புறமும் தொடர்ந்து அதனால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தருணம் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து எந்த முயற்சியுமே பண்ண செய்யாது. ஏன் அப்படின்னா அது அதனோட மைண்ட் செட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்து இந்த செயினை பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கயிறு எடுத்துவாங்க, கொஞ்சம் கடினமான கயிறு எடுத்து கட்டுவாங்க, சின்ன சின்ன கயிறு அப்படியே குறைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் இப்போவும் கோயிலையோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்தா காலை இப்போவும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அது என்ன அடிப்படை அப்படின்னா அந்த செயினை இழுத்து அந்த ஒரு கான்சியஸில் இப்போது சின்னதாக ஒரு கயிறு தான் வச்சுருப்பாங்க, அது சும்மா அதை இழுத்தாலே வந்துடும். ஆனாலும் அந்த யானை என்ன பண்ணும், அதை இழுக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த மைண்ட் செட் வந்துருச்சு, இனிமேல் என்னால் அந்த செயின் வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதரும் எல்லோ காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு செயினை பிரேக் பண்ண முடியாமல் அவங்களே அவங்க வந்து கண்டிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்ம சின்ன வயசில் நமக்கு நடந்த சோகங்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு நடந்த ஏதோ ஒரு தோல்வியாக இருக்கலாம், இல்லை இந்த சமுதாயம் நம்மளை வந்து வளர்த்துக்கலனால எதுவுமே முடியாது, நீ வந்து ஒரு சோம்பேறி, நீ வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம மனசில் வந்து பதிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மனசில் வந்து ரெண்டு வகையை சொல்கிறாங்க இல்லைங்களா, வெளி மனம் ஆள் மனம். வெளி மனம்ன்றது நம்ம இயல்பாக நம்ம பார்க்குறது பேசி பழகிறது, இது இந்த இயல்பாக ஒருத்தரே பார்த்துக்க முடியும். ஆள் மனம்ன்றது என்னென்னா இந்த சமுதாயம் என்னென்ன நம்ம சொல்லிச்சோ எப்படிலாம் நம்ம வந்து பார்த்தாங்களோ இது வந்து நம்ம ஆள் மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம எனக்கு வந்து இது நடக்கவே கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் அதான் நடக்கும். இது வந்து ஆள் மனம். அந்த மாதிரி நமக்கு நடந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மனசில் வந்து நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு, அதன் மூலமாக நாமளே நம்ம கண்டிஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளை ஸ்கூல் டைத்துலேருந்தே வந்து ஆசிரியர்களை தங்களோட பெரியவர்களை வந்து மிஸ் அவங்க சொல்லி பேரை சொல்கிறதோ மிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்கிறதோ அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி பழக்கி வளர்க்குறாங்க. இப்போ என்ன ஆகுனா வளர்ந்த பிறகும் யாரோ ஒருத்தர் பேசணும் அப்படின்னா அவங்களோட மரியாதையாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கேட்குறவங்களுக்கு, அது வந்து அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து எந்த ஒரு பேங்க் அதிகாரி, எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம். ஆனாலும் குழந்தைகள் வளர்ந்த பிறகு ஒருத்தர் பேசுறதுக்கு எந்த ஒரு அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனால் நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர்கள் அப்படின்னா கண்டிப்பாக மரியாதை இருக்கணும். ஆனால் வந்து நம்ம வந்து பயத்தை கிரியேட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து அவங்க செயலெல்லாம் இப்படி வந்து திட்டுவாங்களோ, இப்படி நடத்துவாங்களோ அப்படின்ற ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு பயத்தை உருவாக்குறோம். அது என்ன ஆகுனா வளர்ந்த பிறகும் ஒரு அதிகாரி இருக்குது, தண்ணியோட ஒரு சுப்பீரியர் டெசிக்னேஷனில் இருக்குன்னு அவங்கள்ட்ட போய் கேட்குறதுக்கு நமக்குள்ளே வந்து பயங்கர வந்து ஒரு பயம் உள்ளது. அப்படி நமக்குள்ளேயே வந்து நிறைய செயின் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. இது நம்மளை எப்படி தடுக்குது அப்படின்னா, நம்ம முன்னாலே வந்து ஒரு திறமை இருக்குது, அந்த வேலையை சிறப்பாக செய்வோம் அப்படின்னா நாம் கேட்குறதுக்கு நம்மளே வந்து தடுத்து. ஏன் அப்படின்னா இந்த சமுதாயம் அப்படி தான் நம்மளை வந்து கண்டிஷன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு சைக்கிளோ இல்லை காரோ ஓட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஓட்டும்போது வந்து ஆக்சிலேட்டர் பிரேக், ஆக்சிலேட்டர் வண்டி போகிறதுக்கானது இல்லையா, பிரேக்குன்றது ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரே டயத்தில் நம்ம இந்த ஆக்சிலேட்டர் பிரேக் அழுத்தின என்ன ஆகும், வண்டி அதே இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம முயற்சி பண்ணாலும் இது நடக்கலை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போது வண்டி ஒரு டயத்தில் வந்து சீஸ் ஆகிறதுக்கு இருக்கும். அந்த வண்டி என்ஜின்றது நம்மளோட மனசு, நம்மளோட லைஃப். ஸோ ஒன்று ஆக்சிலேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணணும் ப்ராப்பராக போகிறதுக்கு, இல்லை வந்து பிரேக்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். இது வந்து நம்ம ரெண்டுமே பண்ணாதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முழுமையாக செயல்பட முடியாத அளவுக்கு நம்மளே நம்ம தடுத்துட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கிற அந்த செயின் வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம் நமக்கு என்னென்ன நெகட்டிவ் இருந்துச்சு நாமளே வந்து லிஸ்ட் எடுத்து அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாமளே வந்து செய்யலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நாம் இது வரைக்கும் இது எனக்கு வராது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. இல்லை நமக்கு இது விருப்பம் ஆனால் அந்த சமுதாயம் நம்மளை வந்து என்ன சொல்லணும்னு சொல்லி நாமளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அதை ஃபஸ்ட்டு செய்யணும். என்னென்னா, இப்போ வந்து நான் குண்டாக இருக்கேன், உடற்பயிற்சி செஞ்சு நான் குறைக்கிறேன், ஆனால் ரோட்டில் ஓடுனா இல்லை வந்து மொட்டை மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணால் இல்லை வந்து யாராவது வந்து ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணால் வந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா குண்டாக இருக்குது டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டால் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை ரெஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் அதை செய்யுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எது வரைக்கும் இது செய்யாமல் இருக்கீங்களோ அதில் தான் நீங்கள் விரும்புகின்ற லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இந்த லைஃப் விச் யூஆர் லுக்கிங் ஃபார் விச் லைஃப் யூஆர் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். நீங்கள் எது செய்யாமல் இருக்கீங்களோ அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற லைஃப் ஆக்சுவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனவே நீங்கள் இது வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது செய்யாமல் இருந்ததோ அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க ஃபஸ்ட் திங். அதை எல்லாத்தையும் தாண்டி உங்களால் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் உங்களோட நண்பர்கள், உங்களுக்கு உண்மையிலே அக்கறையாக இருக்கிறவங்க, நான் என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் இது பண்ணால் சூப்பராக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களை மீண்டும் மறுபதிப்பு மறு உருவாக்கம் செஞ்சுக்க முடியும். இது எல்லாத்தையும் முடியல அப்படின்னா அடுத்த நிமிஷத்தில் ஒரு மென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். மென்டர் அப்படின்றது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ற லைஃப்பில் ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபீல்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட நீங்கள் வந்து அசோசியேட் பண்ணி ஒர்க் செய்யலாம். இல்லை இதுவும் முடியல அப்படின்னா நிறைய பயிற்சி வகுப்புகள் இருக்குது இல்லைங்களா. அது வந்து நம்ம பிஹேவியராக இல்லை வந்து சமுதாயத்தில் நம்ம எப்படி வந்து ஸ்கில்ஃபுல்லாக வளர்த்துக்க முடியும், இன்னும் கூட ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ்லாம் இருக்குது இல்லை. இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் போயிட்டு வர்றது மூலமாக நீங்கள் உங்களை மீள் உருவாக்கம் செஞ்சுக்க முடியும். தொடர் முயற்சிகள் மூலமாக நம்ம எதெல்லாம் செய்யலையோ அதை செஞ்சுக்கிறது மூலமாக நம்மளோட நண்பர்களோட உதவிகள் மூலமாக பயிற்சி வகுப்புகள் மூலமாக நாமளை நம்மளை மீள் உருவாக்கம் செய்ய முடியும். அப்படி செய்யும்போது நம்மளோட சேஞ்ச் நமக்கு தெரியாத நம்மளோட கண்டிஷன் பண்ணிட்டு இருக்க அந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்மள்ட்ட வெளியே வர முடியும். நம்ம பள்ளி நாட்களில் இல்லை கல்லூரி நாட்களில் வந்து சில நண்பர்கள் பார்த்துருப்போம், அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து வருவாங்க, மிகச்சிறந்த ஒரு அதிகாரிகளாக மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகளாக வருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனாலும் பள்ளி கல்லூரிகள் முடித்ததுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் இருந்ததுக்கும் அவங்க லைஃப்பில் இருந்து நிறைய வித்தியாசமான ஒரு ஸ்டேஜில் போய் இருப்பாங்க இல்லையா. ரொம்ப நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த ஒரு பையனாக இருப்போம், ஆனால் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு லைஃப் ஸ்டைல். ஆவரேஜ்ன்றது நம்ம வந்து மகிழ்ச்சியில் வெற்றியில் எல்லாத்துலேயும் சொல்கிறோம் சரிங்களா. அதுவும் சராசரியாக வாழ்கிற மட்டும் சொல்லவில்லை, ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஒரு லைஃப் இல்லாமல் அவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. இது எல்லாம் என்னென்னா, ரெகுலராக இருக்கிற பள்ளி லைஃப் ஸ்டைலுக்கும் இந்த சமுதாயத்துக்கு நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அப்போது குழந்தைகள்லேருந்து வளரும்போது அவங்கள வந்து நம்ம என்னென்னலாம் வரணும்னா அதுக்கான வாய்ப்புகள் மூலமாக அதுக்கான எண்ணங்கள் மூலமாக உருவாக்குறது மூலமாக அவங்கள இந்த சொசைட்டிலையும் ப்ராப்பரான ஒரு ஆட்களை உருவாக்க முடியும். கண்டிஷனிங் ஆஃப் லைஃப்பில் இதெல்லாம் வராது, இதெல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் அவங்கள தொடர்ந்து செயல்படுறதுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து வளர்க்குறது மூலமாக இது மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு பேரண்டாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இது முடியாது இது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கே தான் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்படி இல்லாமல் என்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன வளர முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது மூலம் வாய்ப்புகள் உருவாக்குறது மூலமாக அவங்கள திறமைகளை அவங்களோட எண்ணங்களை நீங்கள் வந்து சேனலைஸ் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் கண்டிஷனிங் கொண்டு வராமல் நல்ல வளர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுங்க. இந்த விளக்கம், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.